தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் நீ பூமியையும் உருவாக்கும் முன்னும் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீ பூமியையும் உருவாக்கும் முன்னும் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் என்றென்றும் எப்பொழுதும் எங்கள் தேவனாயிருக்கிறீரே இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் வாழ்நாளெல்லாம் மகிழும்படி கிருபையால் திருப்தியாக்கும் வாழ்நாளெல்லாம் மகிழும்படி கிருபையால் திருப்தியாக்கும் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தருளும் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தருளும் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் உன் பார்வைக்கு ஆயிரம் வருஷம் வெற்று கழிந்த நாள் போல பார்வைக்கு ஆயிரம் வருஷம் வெற்று கழிந்த நாள் போல உலகத்தை உருவாக்கும் முன்னும் என்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் உலகத்தை உருவாக்கும் முன்னும் என்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் மனுஷனை நீ துளியாக்கி உம்மிடத்தில் திரும்ப பண்ணுகிறி நீ மனுஷரை நீ துளியாக்கி உம்மிடத்தில் திரும்ப பண்ணுகிறி சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குகிறி சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குகிறி இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் நீ பூமியையும் உருவாக்கும் முன்னும் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீ பூமியையும் உருவாக்கும் முன்னும் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் என்றென்றும் எப்பொழுதும் எங்கள் தேவனாயிருக்கிறீரே இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் தேவன் இயேசுவே இயேசுவே தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து யாக்கோபின் வாழ்வை தியானித்து வரும் இந்த வேளையிலே என்னை கவர்ந்த பொருத்தனை பண்ணுகிறவர் என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட உறவாட வந்துள்ளேன். இந்த நாளில் நான் யாக்கோபி குறித்து உங்களோடு கூட பேசக்கூடிய தலைப்பின் கருப்பொருள் பொருத்தனை பண்ணுகிறவர். நம் எல்லோரும் அறிந்தபடி யாக்கோபு ஒரு நாளிலே ஏசாவின் ஆசீர்வாதத்தை ஈசாக்கினிடந்து பெற்றுக்கொள்கிறார். இப்பொழுது அங்கே ஒரு சமாதானமான சூழ்நிலை காணப்படவில்லை. ஏசாவிற்கு யாக்கோபு தன்னை ஏமாற்றியது வந்து பெரிதான ஒரு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த கோபத்தின் உச்சம் எதை தொடுகிறதுன்னு சொன்னால் ஒரு நாளிலே
யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு இந்த கோபம் போகிறதை காணுகிறோம். காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், அந்நாட்களில் தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிப்பதை ஆண்டவர் அங்கீகரித்ததை வேதத்தின் அநேக இடங்கள் காணலாம். உதாரணமாக யாக்கோபு பின்னாளில் தன்னுடைய அனைத்து பிள்ளைகளையும் அழைத்து தனித்தனியாக அவர் ஒவ்வொருவரையும் அவர் வந்து ஆசீர்வதித்து இந்த வேதத்தின் வாயிலாக அறியலாம். எனவே ஏசாவிற்கு தன்னுடைய தகப்பனுடைய இந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி யாக்கோபு பெற்றுக்கொண்டது வந்து பெரிதான ஒரு இழப்பாக காணப்பட்டது. ஆனால் அவன் ஒரு முடிவு செய்தான். ஒருவேளை ஏசா இவ்வாறாக நினைத்தானோ எனவோ தெரியாது, தன் தகப்பனுக்கு முன்பாக சகோதரர்கள் இருவரும் அடித்து கொள்ளக்கூடாது, ஆனால் விரைவிலேயே என்னுடைய தகப்பன் மறித்துவிடுவார், அவருக்கான இந்த துக்கம் கொண்டாடுதல் வரும் பொழுது அன்றைக்கு நான் யாக்கோபை கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் மனதிற்குள்ளாய் நினைத்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இவன் மனதிற்குள்ளாய் தீர்மானித்தான். ஆனால் இது ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. ரெபேக்காள் கேள்விப்பட்டால் இப்படியாக இளையகுமாரனாகிய யாக்கோபை கொள்ள ஏசா திட்டமிடுகிறான் சொல்லி இதை பார்க்கும் பொழுது நமக்குலாய் தோன்றும், ஒருவேளை ஏசா அவர் மைண்ட் வாய்ஸில் தான் பேசினார் சொல்லி இவன் மனதில் நினைத்தான், ஆனால் வெளியிலேயும் அவன் சொல்லி தெரிந்திருக்க வேண்டும். எனவே தான் இந்த செய்தியை ரெபேக்காள் கேட்கிறார். இந்த தகவலை ஈசாக்கின் இடத்தில் கொண்டு போகிறார். ஒரே நாளில் நான் இரண்டு பிள்ளைகளையும் நான் இழக்க வேண்டுமா என்று சொல்லி எனவே ஒரு முடிவெடுக்கிறார்கள். யாக்கோபை பிறந்த வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, அதாவது ரெபேக்காளின் அண்ணன் இடத்தில் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்து யாக்கோபை அழைக்கிறார்கள். அவனை ஆசீர்வதித்து அங்கே போகும்படி அனுப்புகிறார்கள். போகும் பொழுது மறக்காமல் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார்கள், நீ இங்கே உள்ள கானானிய பெண்களில் பெண் கொள்ளாமல் உன் மாமன் வீட்டில் போய் அங்கே உள்ள அவனுடைய குமாரத்திகளில் நீ பெண் கொள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இப்பொழுது யாக்கூபு அந்த வீட்டை விட்டு அவன் புறப்படுகிறான். வேதம் இப்படியாக அதை சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 35:1, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது என்கிறார். வேதம் சொல்கிறது அவன் அந்த இடத்தை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு அவன் ஓடி போனான் என்று சொல்லி. இதையே நாம் ஓசியா 12:12 பார்க்கலாம். யாக்கோபு சீரியா தேசத்திற்கு ஓடி போய் என்று சொல்லி இரண்டு இடத்திலுமே யாக்கோபின் பிரயாணத்தை ஓடி என்கிற வார்த்தையின் மூலமாக மிகவும் அழுத்தமாக வந்து கூறுகிறது. இதை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு வீட்டிலிருந்து அங்கே போக வரைக்கும் ஓடிட்டே இருந்தானா என்கிற அர்த்தம் அல்ல. அவன் போகிற சூழ்நிலை அந்த வீட்டை விட்டு புறப்படுதல் வந்து சமாதானமாக இல்லை. ஓடி போகிறவங்க எப்படி போவாங்களோ அந்த அளவுக்கு யாக்கோபு போனான் என்று சொல்லி வேதம் நமக்கு இதை விளக்குகின்றது. காரணம், இவ்வளவு நாட்களாக ஒரு அழகான குடும்பத்தில் அவன் காணப்பட்டான். அன்பான தகப்பன் உண்டு, அரவணைக்கும் தாய் உண்டு, தோல் கொடுக்க ஏசா என்கிற சகோதரன் உண்டு. இதோடு கூட அவர்கள் ஒரு கூட்ட ஜனத்தோடு கூட வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதன் மூலமாக அறியலாம். அநேக நேரங்களில் ஆப்ரஹாமும் சாராலும் அவர்கள் தனியாக வாழ்ந்தார்கள், ஈசாக்கும் ரெபேக்காலும் தனியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி. அப்படியல்ல, அவன் ஆரானிலிருந்து புறப்படுகிறான். புறப்படுகிற பொழுது அவர்களோடு கூட யார் யாரெல்லாம் புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை வாசிப்போம். ஆதியாகமம் 12:5. ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அவர்களோடு கூட அவன் சம்பாதித்த அவன் சகோதரித்த ஜனங்கள் வந்து போனார்கள் என்று சொல்லி. அதோடு கூட ஆப்ரஹாம் வந்து எகிப்து தேசத்திற்கு போகிறார். நம்ம எல்லோரும் அறிந்தபடி அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த பார்வோனுக்கு சாராளின் மேல் வந்து ஒரு விருப்பம் இருந்தபடினாலே சாராளின் நிமித்தமாக ஆப்ரஹாம் வந்து சாராளை மனைவி என்று கூறாமல் சகோதரி என்று கூறினபடினாலே அவள் நிமித்தமாக என்னென்ன காரியங்களை கொடுத்தான் என்று சொல்லி பார்ப்போம். இதே 12:16. அவள் நிமித்தம் அவன் ஆப்ரஹாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த ரெண்டு இடத்திலிருந்து அவர்களுக்கு வந்து வேலைக்காரர்கள் ஜனங்கள் கிடைத்தார்கள். இவர்களோடு கூட தான் ஆப்ரஹாமும் ஈசாக்கும் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் மத்தியிலே தான் ஏசாவும் யாக்கோவும் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜன கூட்டத்தார் மத்தியிலே வந்து அவர்கள் வாழ்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆதியாகமம் 25:5 வந்து ஆப்ரஹாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கிற்கு கொடுத்தான் என்று சொல்லி ஆகாரையும் அவன் மனைவியையும் ஒரு பக்கம் அனுப்பிவிட்டார். மூன்றாவது மனைவியாகிய கேத்தூராளையும் அவன் பிள்ளைகளையும் ஆப்ரஹாம் தன் காலத்திலேயே அவர்களை ஒரு பகுதியில் அனுப்பிவிட்டார். இங்கே ஈசாக்கிற்கு
தன்னுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்தான்னு சொல்லி ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே ஏசாவிற்கும் யாக்கோபுக்கும் சொந்தமானதான். எனவே இவர்களுடைய ஜனங்கள் யாக்கோபிற்கும் சொந்தமானவர்கள். இப்பொழுது யாக்கோபோடு கூட எந்த ஜனமும் இல்லை, தாயும் இல்லை, தகப்படும் இல்லை, அண்ணனும் இல்லை, தன்னோடு கூட வாழ்ந்த எந்த ஜனங்களும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவனாக அவன் புறப்பட்டு அவன் சீரியா தேசத்தை நோக்கி அவன் போகிறான். அவன் போகும் பொழுது அவன் சொல்கிறான், நான் வெறும் கோலும் கையுமாக போனேன் என்று சொல்லி பின்னாட்களில் வந்து அவன் சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் அவன் போகும் பொழுது எதுவுமே இல்லையா என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் 2-3 நாட்களுக்கான உணவையோ தண்ணீரையோ தன் கையிலே எடுத்து கொண்டு போயிருப்பான். இன்னும் சொல்லப்போனால் அவன் ஒரு கல்லை நிறுத்தி அதை அபிஷேகம் பண்ணுவதற்கான எண்ணெயையும் தன்னோடு கூட வைத்திருந்தான். சில பொருட்கள் அவனோடு கூட இருந்தது. ஒருவேளை அதை தன் தலையிலோ தன்னுடைய முதுகிலோ அவன் சுமந்து கொண்டு அவன் சென்றிருப்பான். ஆனால் கோல் என்று அவன் குறிப்பிட்டு சொல்ல அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி வந்து மணற்பரப்பு மிகுந்த பகுதி. இன்றைக்கு நாம வந்து பிளைன்ஸ்ல நடப்பது போல ரொம்ப எளிதாக நடந்து விட முடியாது. ஒரு கம்பு அதாவது கோல் இருக்கும் பொழுது எளிதாக வந்து அந்த மணற்பாங்கான பகுதிகள் வந்து கடக்க முடியும். எனவே அவனுடைய இன்னும் சொல்லப்போனால் அவன் வழித்துணைக்கு அவனோடு கூட கடைசி வரைக்கும் இருந்தது எதுவென்று சொன்னால் அந்த கோல் தான். அந்த கோலை பிடித்து கொண்டு அவன் புறப்படுகிறான். ஒரு நீண்ட நெடுநேர பயணத்தை பகல் நேரத்தில் அவன் கழிக்கிறது காணுகிறோம். அவன் இப்படியாக நடந்து போகிறான். மாலை மங்கிவிட்டது. சூரியன் தனது அஸ்தமனத்தை துவங்கிவிட்டான். இருள் கவ துவங்கிவிட்டது. அவனுடைய தலை அல்லது முதுகில் உள்ள சுமையை காட்டிலும் அவனுடைய மனதில் உள்ள சுமைதான் மிகவும் அதிகமாக இருந்திருக்கும். காரணம், இன்றைக்கு ஒரு அழகான குடும்பத்திலிருந்து அவன் தனித்து விடப்பட்டுள்ளான். வேதம் சொல்கிறபடி அவன் ஓடி போகிறவனைப் போல அவன் வந்திருக்கிறான். தொடர்ந்து பிரயாணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த பரந்த மணற்பரப்பில் அவன் படுத்து விடுகிறான். தலைக்கு வைப்பதற்கு தலையணை கிடையாது. அவன் விரும்பும் பொழுதெல்லாம் படுப்பதற்கு அன்னையின் மடி இப்பொழுது அவனுக்கு இல்லை. அங்கே கிடந்த ஒரு கல்லை எடுத்து தலையணையாய் வைத்து கொண்டு படுத்துக்கொள்கிறான். அந்த ஒருவேளை அவன் படுத்த உடனே உறங்கியிருக்க மாட்டான். அநேக காரியங்களை வந்து அவன் யோசித்துட்டே இருந்திருப்பான். தன்னை குடும்பத்தை நினச்சிருப்பான், தன்னை பழைய வாழ்க்கை நினச்சிருப்பான். இப்பொழுது நடந்த சம்பவங்கள்லாம் நினைத்து கொண்டு அவன் ஒருவேளை அந்த பறந்து விரிந்த அந்த ஆகாயத்தை எவ்வளவு நேரம் அவன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தானோ தெரியாது. அவ்வப்பொழுது மின்னி சென்ற மின்மீன்களை அவன் எண்ணிக்கொண்டிருந்தானோ தெரியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் அயர்ந்து உறங்கிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. அநேக நேரங்களை சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக தூங்கிடுவோம். நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து பெட்டில் வந்து புரண்டுட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், நல்லா தூங்கிடுவோம். அதே நேரத்தில் ரொம்ப சஞ்சலம், ரொம்ப கவலை, ரொம்ப பயம் இருந்தாலும் நம்ம தூங்கிடுவோம். காலையில் ரொம்ப லேட்டாக இருந்திருப்போம். அப்போ சொல்லுவோம், நைட்டு இதில் நினச்சிக்கிட்டே படுத்திருந்தேன், எப்போ தூங்குனேன்னு தெரில, ஆனால் நான் தூங்கிட்டேன், இப்போ வந்து ரொம்ப லேட்டாக இருந்துருச்சுன்னு சொல்லி. எனவே இவனுக்குள்ளாய் வந்து அதிகமான ஒரு பயமும் ஒரு கவலையும் ஒரு தனிமையும் இருந்தபடினாலே அவன் அயர்ந்து தூங்கிவிட்டான். இவன் தூங்கிவிட்டான், ஆனால் ஆண்டவர் விழித்து கொண்டார். நமக்குலாம் கேள்வி வரும், ஆண்டவர் என்னைக்குங்க தூங்கினாரு? வசனமே சொல்லுகிறதே, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி நான் விழித்து கொண்டார் என்பது ஆண்டவர் அவனுக்காக நின்றார் என்று. மனிதன் ஒரு காலகட்டத்தில் அவன் அயர்ந்து உறங்கி விடுவான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் பார்க்கிற தேவன். அவன் அயர்ந்து தூங்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதை வாசிப்போம். 28:12 அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தன் என்று ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய ஒரு முனை வந்து பூமியிலையும் மறுமுனை பரலோகத்தையும் எட்டியிருந்தது. அந்த பரலோகத்தின் அந்த முனையின் கடைசியில் யார் நின்று கொண்டிருந்தார் சொன்னால் கர்த்தன் நின்று கொண்டிருந்தார். நின்று கொண்டே அவர் இவ்வாறாக வந்து இந்த சொப்பனத்தில் பேசுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நீங்கள் படுத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதோடு மாத்திரமல்ல 3 காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு வந்து உறுதிப்படுத்துகிறார் சொப்பனத்தின் மூலமாக. அதை வாசிப்போம். 28:15 நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் சொன்னால், நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லிவிட்டு யாக்கோபின் தேவனாக நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், நான் உன்னோடே இருப்பேன். இப்பொழுது
நீ பிரயாணப்பட்டு போகிறாய் அல்லவா, போறவன் எப்பொழுது திரும்பான்னு சொல்லி அவனுக்கு தெரியவே தெரியாது. நீ போகிற உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ நினைச்சல காலகாலமாக என் குடும்பம் என்னோடு கூட இருக்கும், என் பெற்றோர்கள் எனக்கு இருப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் விரும்பினாலும் இருக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் என்றென்றும் உன்னோடு கூட இருக்கக்கூடிய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக கூறுகிறார், நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து. போகிற இடத்துல என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கே போகும்பொழுது உனக்கு அங்கே என்ன தீங்கு வரும் என்று சொல்லி தெரியாது, உனக்கு அங்கே என்ன வியாதி வரும் என்று, அங்கே பாதுகாப்பற்ற எந்த சூழ்நிலை இருக்கும் என்று சொல்லி உனக்கு தெரியாது. ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறேன். என்ன வாக்கு? நான் அந்த போகிற இடத்தில் மட்டும் கிடையாது, இடத்தில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன்னை நான் காப்பேன் என்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப பண்ணுவேன் என்கிறார். இன்றைக்கு ஓடி போகிறேல, நீ குடும்பத்தை விட்டு, உன்னுடைய உறவுகளை விட்டு, உன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு இன்றைக்கு வந்து நீ போகிறாயல்லவா, இதே தேசத்திற்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு, இதை நான் செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன் கரத்தை நான் பிடித்துக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கை பண்ணுகிறார் சொப்பனத்தின் வாயிலாக. 16வது வசனத்தில், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதே நான் அறியாதிருந்தேன் என்றார். உடனே அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இருக்கிறாரு, நான் இதை அறியாமல் இருக்கேன் அப்படின்றார். ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த ஏணிப்படிகளில் தேவதைகள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள்னு சொல்லி அவர் வந்து அந்த சொப்பனத்தில் வந்து கண்டபடினார். தொடர்ந்து 17வது வசனத்தை பார்ப்போம், அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. உடனே எழும்புகிறான், இது ஒரு ஆண்டோடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம் என்பதை அறிந்து கொள்கிறான். தன் தலைக்கு வைத்துள்ள அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி தன் கையோடு கொண்டு வந்திருந்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதை காணுகிறோம். அதற்கு பின்பதாக தான் அவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அநேக நேரங்களில் வந்து நம்ம பொறுத்தனையின் ஜபம் என்று சொன்ன உடனே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருவது என்ன சொன்னால், அன்னாளின் பொறுத்தனையின் ஜபம், அடுத்ததாக எப்தாவின் பொறுத்தனையின் ஜபம். ரெண்டு ஜபமே ரொம்ப அற்புதமானது. காரணம், அவர்கள் பொறுத்தனை பண்ணது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அன்னாள் தன் மகனையும் எப்தா தனது மகளையும் ஆண்டவருக்கு பொறுத்தனையின் காணிக்கையாக செலுத்தினார்கள். ஆனால் இந்த இரண்டு பேருடைய பொறுத்தனைக்கு முன்னோடியாக யார் இருந்தாலும் சொன்னால் இந்த யாக்கோபு தான். இந்த யாக்கோபின் பொறுத்தனைக்கு ஈடாக நாம் எதையுமே சொல்ல முடியாது. காரணம் என்ன சொன்னால், இந்த யாக்கோபு பண்ணின அந்த பொறுத்தனை ஜபம் தான் பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு வழிகாட்டியான ஒரு ஜபமாக மாறி போயிட்டு. நீ நல்லா நினைச்சு பாருங்களேன், ஆபிரகாமுக்கு அவர் பின்பற்றக்கூடிய முன்மாதிரிகள் யாருமே கிடையாது, ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் அதே போலதான். ஆனால் யார் இவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தபடினாலே, ஆண்டவரிடத்தில் நல்ல உறவை வைத்திருந்தபடினாலே ஆண்டவரை பிரியப்படுத்தும் காரியங்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டதை காணுகிறோம். இந்த இடத்தில் யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். இதைத்தான் இந்த செய்தியின் தலைப்பாக நான் இன்றைக்கு வைத்துள்ளேன். அந்த பொருத்தனின் ஜபத்தை நாம் கொஞ்சம் விரிவாக ஆராய்வோம். அதை 20வது வசனத்தில் பார்ப்போம். ஆதியாகமம் 28:20 வசனம், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும், சில நிமிஷங்களுக்கு முன்னால் தான் இதை குறித்து உங்களோடு கிட்ட பேசினேன். எப்படி பேசினேன், ஆண்டவர் இதைத்தான் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். யாக்கோபு வந்து இப்போ பண்ணு வந்து அவர் ரிப்பீட் பண்ணுறாரு, அவ்வளோதான். நம்ம வந்து அநேக நேரங்களில் வந்து பொறுத்தினே ஜெபம் என்னோடனே இவராக சுயமாக ஏதோ பண்ணினார் என்று சொல்லி தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தை பார்க்கும்பொழுது மிக ஒரு ஆச்சரியமாக எனக்கு தென்பட்டது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் முதலாவது சொப்பனத்தில் சொல்லிவிட்டார், அதை அப்படியே திரும்ப ஜெபமாக வந்து இவர் ஏறெடுப்பதை காணுகிறோம். இங்கே 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடே இருந்து என்கிறார். இங்கே அதே தான் 20வது வசனத்தில் யாக்கோபு சொல்கிறார், நீர் என்னோடே இருந்து என்கிறார். திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து என்கிறார். இங்கே திரும்ப வந்து யாக்கோபு என்ன சொல்கிறார், நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி என்கிறார். பாருங்களேன், கொஞ்சம் கூட ஒரு
பிச்சு பிசகாமல் அச்சு அசலாக ஆண்டவர் அவரோடு கூட பேசின அந்த காரியத்தை அப்படியே ஜெபமாக மறுபடியும் ஆண்டவர் இடத்தில் ஏறெடுப்பதை காணுகிறோம். அதோடு கூட அவர் சொல்கிறார், உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம். அந்த இடத்துல ஆண்டவர் காப்பாற்றிட்டு முடித்தார். இவர் கூடுதலாக ரெண்டு வார்த்தையை சேர்த்துக்கொண்டார். காப்பாற்றி என்பொழுது உணவும் உடையும் இல்லாவிட்டால் அங்கே காப்பாற்றுதலுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் ஒரு மனிதனை காப்பாற்றுவார்னு சொன்னால் அவர் இவை அனைத்தையுமே கொடுப்பார். அநேக நேரங்களில் சாதாரணமாக நம்ம கவலைப்படுவது எதுக்குன்னு சொன்னால் உணவுக்காக கவலைப்படுவோம், உடைக்காக கவலைப்படுவோம், நம் இருப்பிடத்திற்காக கவலைப்படுவோம். ஆனால் நம்மை காப்பாற்றுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டால் இவை எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் சித்தமுடையவராக காணப்படுகிறார். இந்த உணவு வந்து எதற்கு பயன்படுகின்றன சொன்னால் நம்முடைய சரீரத்தின் உள்ளான பாதுகாப்பிற்கு வந்து உணவு பயன்படுகிறது. ஆடை நம்முடைய சரீரத்தின் வெளிப்பிரகாரத்தை பாதுகாப்பதற்கு பயன்படுகிறது. இவை இரண்டையும் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். மூன்றாவதாக வந்து ஆண்டவர் சொன்ன அதே காரியத்தை வந்து யாக்கோபு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்கிறார். இதையே யாக்கோபு சொல்கிறார் 21 வசனத்தில், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் என்கிறார். அதே தான் இவர் சொல்கிறார், நான் இப்போ சஞ்சலத்தோடு போகிறேன், நான் துக்கத்தோடு போகிறேன், நான் கவலையோடு போகிறேன், தனிமரமாக போயிறேன், ஆனால் நான் திரும்பி வரும்பொழுது நான் சமாதானமாக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினதை இவர் ஜெபமாக அங்கே ஏறெடுப்பதை காணுகிறோம். நம்ம கூட ஜெப நேரத்தில் போயிட்டு அநேக வார்த்தைகளை வந்து பேசுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்ட கர்த்தரின் வார்த்தைகளை பேசும் பொழுது, குறிப்பாக ஜெபத்தில் வேத வசனங்களை வந்து நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கான ஒரு மகிமையே வேறு விதமாக தான் இருக்கும். இங்கே கர்த்தரின் வார்த்தையை அப்படியே எடுத்து ஒரு பொருத்தனை ஜெபமாக பண்ணினார். என்ன பொருத்தனை பண்ணினார் சொல்லி நாம் தொடர்ந்து ஆராய்வோம். 21 வசனம் கடைசி அந்த வரிகளிலே, கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். என்ன சொல்கிறார்? ஆண்டவர் வந்து என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னை காக்க வேண்டும், என்னை திரும்பி வர பண்ண வேண்டும். இந்த மூன்று காரியங்களையும் செய்வாரானால் தேவன் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். அப்போ இதெல்லாம் செய்யாட்டி, ஆண்டவர் கூட இருக்காட்டி, ஆண்டவர் காக்காட்டி, ஆண்டவர் வந்து என்னை திரும்பி வர பண்ணாட்டி, நான் வேறு தேவனை நோக்கி நான் போய்விடுவேன், நான் வந்து அந்நிய தேவர்களை கையெடுப்பேன், அப்படியா சொல்கிறான்னு சொன்னால் அப்படி சொல்லவில்லை. இப்பொழுதும் எப்பொழுதும் யெகோவாதான் என்னுடைய எங்களின் தேவன். ஆனால் இதை இன்னும் அழுத்தமாக சொல்கிறார், இவையெல்லாம் நடந்தால் இரண் தேவனாயிருப்பேன்னு சொல்லி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கூட அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து மனம் சலிப்பதற்கு என்ன காரணம்னா, சில காரியங்களை வந்து ஜெபத்தில் ஏறெடுத்திருப்போம், அது கிடைக்காத பொழுது ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். வேறு தேவர்களை நாடி நாம் போக மாட்டோம், ஆனால் ஆண்டவரை தேடியும் போக மாட்டோம். சர்ச்சுக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்துருவோம், அல்லது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போவோம். வீட்டில் குடும்ப ஜபம் ஒழுங்காக நடக்காது, பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கலாம் என்று சொல்லி நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம். இதெல்லாம் என்னென்னா ஆண்டவர் மேல் நமக்கு சரியான ஒரு திருப்தி இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இன்றைக்கி அநேகர் வந்து இதிலும் வந்து இன்னும் கூடுதலாக வந்து அவர்கள் கம்ப்ளீட்டாக ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவாங்க. நாங்கள் ரொம்ப நாளும் சர்ச்சுக்கு போனாங்க, ஒன்றும் நடக்கலை, ஆனால் மறுபடியும் வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் கும்பிட போயிட்டோன்னு சொல்லி. ஆனால் இது நிச்சயமாகவே ஒரு துக்ககரமான காரியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு நன்மைக்கான ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நாளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நீர் பேர்பட்ட காரியங்களை செய்வேன் சொன்னால் நீர் என் தேவனாக இருப்பீர்னு சொல்லி தொடர்ந்து அவர் இவ்வாறாக சொல்கிறார். 22 வசனத்திலே, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இந்த இடத்துல நிறுத்தின கல் ஒரு நாளிலே அது ஆலயமாகும். அங்கே ஆலய மணி ஓசை கேட்கும், அநேக ஜனங்கள் வந்து கூடி ஆராதிப்பார்கள் என்று சொல்லி அங்கே வந்து ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். தொடர்ந்து, தேவரே எனக்கு தரும் எல்லா வச்சிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அடுத்தவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு என்ன என்ன இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ, அது ஒருவேளை மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், விளை நிலங்கத்தின் பலன்களாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளை செல்வங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதிலே நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறான். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்ல, எப்பொழுதுமே வந்து நம்ம பொருத்தனை பண்ணாதான் ஆண்டவரிடத்துலேருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே ஜபத்தில் காத்திருங்கள், ஜபத்தில் ஆண்டவரோடு கூட பேசுங்கள், அவர் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆனால் சில நேரங்களில் நாம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த ரகசியத்தை வந்து அநேக பரிசுத்தவான்கள் அறிந்திருந்தபடினால தான் அவருடைய வாழ்க்கையில் அநேக கட்டங்களில் அவர்கள் பொருத்தனை பண்ணி 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 ஜெபித்து அநேக வெற்றிகளை வந்து அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். எனவே நாமும் கூட இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் கேட்போம் என்று சொன்னால், எங்கள் வீட்டுக்கு வந்து அநேக ஊழியர்கள் வருவாங்க, அவங்களிடத்தில் உட்காந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் கேட்பேன்,
நீங்கள் எந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை ஊழியத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்தீர்கள், எப்படி நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது அதில் பெரும்பாலோன்னு சொன்ன பதில்கள் என்னவென்னால், நாங்கள் வரதுக்கு முன்னாடியே என்னுடைய அம்மா அல்லது என்னுடைய அப்பா என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை பொருத்தனை பண்ணி ஆண்டோடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி சிலர் சொல்லுவாங்க. நான் என்னுடைய இளம் பிராயத்தில் ரொம்ப மரண தருவாயில் இருந்தேன், அப்பொழுது வந்து என்னுடைய அம்மா வந்து என்னை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார்கள். அல்லது என் குடும்பம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் வந்து என் முதல் பிள்ளையை நான் உங்களுடைய வேலைக்காக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார். நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நான் பொருத்தனை பண்ணினேன் என்று சொல்வார்கள். இதெல்லாம் கேட்பதற்கு எவ்வளவு நன்மையாக இருக்கிறது பார்த்தீர்களா. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு காரியம் உண்டு. நம்முடைய பாஸ்டர் தாமஸ் மெஹர் அவர்கள் கூட, அவர் வீட்டில் முதல் பிள்ளை, அவரோட தகப்பனார் வந்து பாஸ்டர் ஐசக். இவர் மிக இளம் பிராயத்தில் இருக்கும் பொழுது ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதியில் வந்து ஆகப்பட்டார்கள். மறுத்து விடுவார்ன்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை. ஆனால் என்னுடைய மாமனார் மாத்திரம் அருகிலேயே அமர்ந்து அவர் ராவ் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து இந்த பிள்ளையை என்னுடைய ஊழியத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினார். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். அதிகாலை நேரத்தில் அவருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஒரு செடி மறிக்காமல் அப்படி துளிர்த்து நின்றதை கண்டாராம். உடனே ஜெபத்தை விட்டு எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு போய்விட்டார். காலையில் வந்து என்னுடைய கணவர் வந்து கண் விழித்து விட்டார். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் செய்யக்கூடிய ஒரு கிருபையை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த பொருத்தனையின் ஜெபம் இருப்பது மிகவும் ஒரு அவசியமான காரியமாய் காணப்படுகிறது. இது கட்டாயமாய் அல்ல, ஆனால் இது செய்யும் பொழுது நிச்சயமாய் ஒரு அலாதியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. நம் அநேக காரியங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணலாம். ஆனால் என்னை கேட்டால் முதலாவது நாம் அனைவரும் பண்ணக்கூடிய ஒரு பொருத்தனை என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு தசம பாகத்தை என் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து காரியத்திலிருந்தும் நான் பண்ணுவேன் என்று சொல்லி நாம் பொருத்தனை பண்ண வேண்டும். அநேகர் பார்த்தீங்கன்னா தசம பாகத்தை ஒழுங்காக வந்து அவங்க ஆலயத்தில் வந்து செலுத்தவே மாட்டாங்க. ஒரு மாதம் கொடுப்பாங்க, அடுத்த மாதம் கொடுக்க மாட்டாங்க. அல்லது அவர்கள் 1000 ரூபாய் வந்து சம்பளம் வாங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து என்ன செய்வாங்க, 100 ரூபாய் காணிக்க போடுவாங்க. 10,000 அவர்கள் வாங்கும் பொழுது 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் 100,000 அவர்களுக்கு சம்பளம் கிடைத்து விட்டால் 10,000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்க வேண்டுமா என்று யோசிப்பார்கள். இன்னும் தொழிலில் வந்து ஆண்டவர் பெரிய விருத்தியை கொடுத்தார், 200,000 கோடிகளை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து மனம் வந்து குறுகி போய்விடும், கரங்கள் குறுகி போய்விடும். இதெல்லாம் கொடுக்கணுமா, இவ்வளவெல்லாம் கொடுக்க வேண்டுமான்னு சொல்லி. ஆனால் இது வந்து கர்த்தருக்குரியது. 1/10 நாம் பரமனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமையாய் காணப்படுகிறது. நாம் கொடுத்து ஆண்டவர் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் தசம பாகம் செலுத்துவது எதை காட்டுகிறது சொன்னால், நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை அது சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எனவே இந்த நாளில் யாக்கோபின் வாழ்வை குறித்து, குறிப்பாக அவர் பொருத்தனை பணிகிறவராக காணப்பட்டார் என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவன் வெறும் கோலும் கையுமாய் அவன் கடந்து போனான். ஒரு கட்டத்தில் அவன் மாமன் வீட்டுக்கு சென்று விட்டான். அங்கே திரும்ப நடக்கிறது, பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அங்கே இருந்து மறுபடியுமாய் திரும்பி ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்றினார். அவனை மறுபடியுமாய் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அவன் வரும்பொழுது இதே மாதிரி தனியாக வரலங்க, அவன் கையில் கோல் மட்டும் இல்லைங்க, 2 பேரும் பரிவாரங்களோடு கூட அவன் வந்தான் சொல்லி வேதம் சொல்கிறது. இதற்கு எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். யாக்கோவும் ஆண்டவருக்கு பண்ணின பொருத்தனைகளில் அவர் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். இதனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நாமும் கூட அந்த ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோவின் தேவனை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய வழிகளில் நடக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெபத்தில் ஆண்டவரை சார்ந்திருப்போம். ஆனால் சில வேளைகளாவது ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணி நாம் ஜெபிப்போம். அந்த பொருத்தனையின் ஜெபத்துக்கு ஈடான ஆசீர்வாதத்தை நாம் வேறு எந்த ஜெபத்திலும் நாம் காணவே முடியாது. அதே போல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களிலும் நாம் வந்து தசம பாகம் செலுத்துகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடைய தேவனாக காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன்.